வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் பெரிய தொழிலதிபரை பற்றி பார்க்க போகிறோம். வைஷு மீடியாவுக்கு உங்களை வரவேற்கிறோம். கழுகுகளைப் போல வானில் உயர பறக்க வேண்டுமா? வான்கோழிகளுடன் நேரத்தை வீணாக செலவிடாதீர்கள். இந்த வரிகளின் சொந்தக்காரர் யார்? நீ கோடீஸ்வரனா என்பதை நாம் எப்படி சொல்லுவோம்? நீ என்ன முகேஷ் அம்பானியா, பில்கேட்ஸா என்று கேட்போம். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை எப்படி கேட்பார்கள் தெரியுமா? நீ என்ன டாடா பிர்லாவா? பணக்காரர் என்பதற்கு இலக்கணமாக இருந்த அவர்கள் டாடா குழும நிறுவனர் ஷாம் ஷூஜி டாடா, பிர்லா குழும நிறுவனர் கான்ஷியாம் தாஸ் பிர்லா, சுருக்கமாக ஜிடி பிர்லா. இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர்கள் ஜிடி பிர்லாவும் ஷாம் ஷூஜி டாடாவும் தான். இன்றைய பிர்லா குழுமம் மிக பிரம்மாண்டமானது. நமக்கு பரிச்சயமான பல முகங்கள் பிர்லாவுக்கு உண்டு. மேன் ஹூசன், ஆலன் சோலி, பீட்டர் இங்லா, லூயி ஃபிலிம், போர்டலூன் கடைகள், ஐடியா செல்போன் சேவை, பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ், ஜுவாரிஸ் சிமெண்ட். 1957 முதல் 2014 வரை வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்ட அம்பாசிடர் கார், ஏராளமான தமிழக மாணவர்கள் படிக்கும் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சுருக்கமாக பிட்ஸ். இவை தவிர அலுமினியம், செம்பு, கெமிக்கல், காகிதம், விஸ்கோஸ், நூலிலைகள் என பல்வேறு துறைகளில் 40 நாடுகளில் 200 அதிகமான பிர்லா குழும நிறுவனர்கள். இந்த விருட்சங்கள் அனைத்திற்கும் வித்திட்டவர் பிர்லா. பாலைவனங்கள் நிறைந்த ராஜஸ்தான் கிராம மாநிலத்தில் பிலானி என்னும் குக்கிராமத்தில் எப்படிப்பட்ட பட்டிக்காடு தெரியுமா? மக்கள் தொகை 3000, கல்வியறிவு மிக குறைவு, நாளிதழ்கள் படிப்பவர்கள் 6 பேர்தான். ஒருவருக்கு கூட ஆங்கிலம் படிக்க பேச தெரியாது. சுமார் 30 பேருக்கு தான் இந்தி உருது படிக்க தெரியும். அங்கே 1894 ஆண்டு ஏப்ரல் 10 தேதி பிறந்தார். பிலானி கிராமத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது. ஆகவே பிர்லாவின் அப்பா வீட்டிற்கு வந்து கற்றுத்தரும் டியூஷன் மாஸ்டரை ஏற்பாடு செய்தார். 9 வயதில் கணிதத்தில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என நன்றாக வந்தன. வாசிப்பு, எழுத்து, ஆங்கில அறிவு சுமாருக்கு கீழே. பிர்லாவை கொல்கத்தாவில் இருந்த அண்ணன் ஜிகால் கிஷோரோடு தங்க அனுப்பினார். ஜிகால் தம்பியை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். பிர்லாவின் சக மாணவர்கள் கொல்கத்தா நகரத்துக்காரர்கள் கிராமத்து சிறுவனை எப்போதும் கேலி செய்தனர். இதனால் பிர்லா பள்ளிக்கூடம் போவதை தவிர்த்தார். காலையில் ஸ்லேட்டு புத்தகங்கள் சகதம் வீட்டை விட்டு புறப்படுவார். பள்ளிக்கூடம் போக மாட்டார். கொல்கத்தாவில் வீதி வீதியாக சுற்றுவார். மாலையில் நல்ல பையனாக வீடு திரும்புவார். மகனின் நடவடிக்கையை மும்பையில் இருந்த அப்பாவுக்கு தெரிந்தது. பிர்லாவை அங்கே அழைத்து கொண்டு போனார். வீட்டில் ஆசிரியர்களை வைத்து ஆங்கிலம், அக்கவுண்டிங் கற்றுக்கொள்ள செய்தார். ஒரு ஆசிரியர் பிஸ்னஸ் தொடர்பான தந்திகள் எழுத சொல்லிக் கொடுத்தார்கள். நாளிதழ்கள் படிக்கும் பழக்கத்தை உண்டாக்கினார். பிர்லா ஆரம்ப பள்ளி தேர்வு எழுதினார், தேறினார். அத்துடன் பள்ளி படிப்பு முடிந்தது. ஆனால் நாளிதழ்கள், புத்தகங்கள், அகராதி ஆகியவை அவர் வாசிப்பு பிர்லாவின் சுவாசமாயிற்று. அறிவு எல்லைகள் விரிந்தன. அப்பா பருத்தி, வெள்ளி போன்ற பொருட்களின் தரகு வியாபாரம் செய்தார். தன்னோடு மகனையும் கூட்டிக் கொண்டு போவார். வியாபார நுணுக்கங்கள் சிறு வயதிலிருந்தே பிர்லாவுக்கு புரியலாயின. 16 வயது மகன் சொந்தமாக தொழில் நடத்தும் திறமை கொண்டவன் என்பதை அப்பாவுக்கு தெரிந்தது. கொல்கத்தாவுக்கு அனுப்பினார். அண்ணனோடு ஒரு சின்ன வாடகை அறையில் தங்கிய பிர்லா சணல் சரகு வியாபாரத்தில் இறங்கினார். சணல் இலைகளை வாங்கி சாக்குகள், பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சப்ளை செய்வார். இந்த தொழிற்சாலைகள் பிரிட்டிஷாரால் நடத்தப்பட்டன. பிர்லா ஒரு நாள் ஆண்ட்ரூ யூல் என்னும் பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு போனார். அந்த அலுவலக லிஃப்டில் இந்தியர்களும் நாய்களும் ஏறக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது. அதையும் மீறி பிர்லா ஏறப்போனார். காவலாளி தடுத்தான். படி ஏறி மேலே போனார். இந்தியர்களை அங்கே உட்காரக்கூடாது. நின்றபடியே காத்திருந்தார். அவர் வருகையை ஆங்கில அதிகாரியின் உதவியாளர் அவருக்கு தெரிவித்தார். அதிகாரியின் திமிரான பதில் பிர்லாவுக்கு கேட்டது. உதவாக்கரை கருப்பு இந்தியர்களை பார்த்து என் நேரத்தை வீணாக நான் தயாராக இல்லை. பிர்லாவின் ரத்தம் கொதித்தது. அவருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த தேசபக்தி விழித்து எழுந்தது. சில நண்பர்களோடு சேர்ந்து பிரிட்டிஷார் மீது ஆயுத தாக்குதல் நடத்ததாம் திட்டமிட்டார்.
மோப்பம் பிடித்த போலீசிடமிருந்து தப்பி ஊட்டி வந்தார். அங்கு மதுரையிலும் சில காலம் பதுங்கி இருந்தார். அப்போது தெளிவான சிந்தனை வந்தது. இந்தியர்கள் ஆங்கிலேயரை நம்பி இருப்பதால் தானே பல அவமானங்களை சந்திக்க வேண்டி வருகிறது. நாமே அவர்களுக்கு சரிநிகர் சமமாக உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கிவிட்டால் முதலீடு செய்ய ஏராளமான பணம் வேண்டும். என்ன செய்யலாம்? அவருக்கு சாதகமாக ஒரு நிகழ்ச்சி. 1914 முதல் உலக போர் தொடங்கியது. சணல் உட்பட எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு. பிர்லா பிஸ்னஸ் சக்கை போடு போட்டது. இங்கிலாந்தில் இருந்து ஆர்டர்கள் கொட்டின. பிர்லா இப்போது யாருமே அதுவரை செய்யாது துணிச்சலான காரியம் செய்தார். லண்டனில் ஆபீஸ் திறந்தார். வருமானம் எகிறியது. முதலீடு தயார். பிர்லா சணல் சாக்குகள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க முடிவெடுத்தார். தரகு தொழிலாகி விட்டு பிரிட்டிஷோடு போட்டி போடும் ரிஸ்கான தயாரிப்பில் இறங்க வேண்டுமா என்று குடும்பத்தார் அனைவரும் எதிர்த்தார்கள். ஆனால் பிர்லா எப்போதுமே முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை. பேசி பேசி அவர்கள் மனதை மெல்ல மெல்ல மாற்றினார். இப்போது சணல் பொருட்களை தயாரிப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த பிரிட்டிஷார் வரிசையாக தடைக்கற்கள் வைத்தார்கள். அவர் தொழிற்சாலைக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால் விற்பதற்கு அதிக விலை தந்து வளைத்து போடுவார்கள். இவை அத்தனையும் தாண்டி 1919 பிர்லா ஜூட் கம்பெனி தயாரிப்பு தொடங்கியது. 25 இளைஞனின் மிக திறமையான நிர்வாகம் கண்டு ஆங்கிலேய போட்டி நிறுவனங்கள் பிரமித்தார்கள், பயந்தார்கள். ஃபோர்ட் அண்ட் கம்பெனி என்னும் ஆங்கில சணல் தொழிற்சாலையின் உயர் அதிகாரி மார்டன் தாமஸ் சொன்னார், விலை குறைவு செய்து இவன் நம்மை மார்க்கெட்டிலிருந்தே தூக்கி விடுவான். வேறு யாரையும் விட இந்தியர்கள் தொழிற்சாலை தொடங்க இவன் காரணமாக இருக்கிறான். அவை நசுக்க பல முயற்சிகள் செய்தார்கள். இவை அனைத்தையும் மீறி பிர்லா வளர்ந்தார். சணல் தயாரிப்பில் வந்த வருமானம் கிடைத்த தெம்பு இவரால் பிர்லா அடுத்து பருத்தி நூல் தயாரிப்பில் இறங்கினார். முதல் உலக போரின் தாக்கத்தால் டெல்லியிலும் மும்பையிலும் பல பருத்தி ஆலைகள் நஷ்டத்தில் இருந்தன. குறைந்த விலைக்கு கிடைத்தன. பிர்லா இவற்றை வாங்கினார். நிர்வாக திறமையாலும் செலவுகளை குறைத்து இந்த நிறுவனங்களை விரைவில் லாப பாதைக்கு திருப்பினார். அடுத்து பிர்லா நுழைந்த துறை சர்க்கரை ஆலைகள். 1942 அம்பாசிடர் கார் தயாரிக்கும் ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ். 1943 யுனைடெட் கார்பரேஷன் வங்கி. 1947 ரொயான் இலை தயாரிக்கும் இண்டஸ்ட்ரீஸ். 1958 அலுமினியம் உற்பத்தி செய்யும் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். பல்வேறு துறையிலும் விரிவடைந்தது பிர்லா சாம்ராஜ்யம். தன் இறுதி நாட்கள் வரை பிர்லா உழைத்தார். இந்திய தொழில் வளர்ச்சியின் முக்கிய பிரம்மாண்டமான பிர்லாவிடம் தொழிலதிபர்கள், தொழில் முன்னேறுவோர்கள், குறிப்பாக முன்னேற ஆசைப்படுவோர்கள் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. அவற்றுள் முக்கியமான சிலவற்றை அடுத்த காணொளியில் காணலாம்.